ஒரு ஸ்பெஷலான வீடியோக்குள்ள வாங்க போகலாம். இந்த வீடியோ லாங் டைம் பேக் எடுத்தாச்சு, பட் சிக்காக இருந்ததுனால என்னால் போட முடியல. ஸோ இதை நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஒரே தாட்டில் தான் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம மெட்ரோவில் ஏறி இப்போது எக்ஸ்போர்ட் 2020 போகிறோம். இந்த மெட்ரோ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது மற்ற எல்லா மெட்ரோவையும் விட. அதனால இந்த மெட்ரோவை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக எக்ஸ்போர்ட் 2020 போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் சீசன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போகிறோம். போய் இறங்கின உடனே இதுதான் தெரிஞ்சிச்சு, துபாய் எக்ஸிபிஷன் சென்டர். ஸோ இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் லேபரட்டரிஸ் இருந்தது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போது நடந்து போகிறோம். அங்கே வந்து ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அங்கே போயிட்டு இருந்த ஒரு அங்கிள் சொன்னாங்க, நீங்கள் சீக்கிரம் போங்க, பேபிஸ் வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு ஷெட்யூல், அந்த ஒரு 1 hour 1 ஹாஃப் அன் அவர் ஷோ போட்டாங்க. அந்த ஷோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்னோவெல்லாம் வர மாதிரிலாம் பண்ணி, அப்புறம் சாண்டாலாம் வர மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம். ஸோ எக்ஸ்போர்ட் 2020னாலே நடக்க முடியாது இல்லையா, ஸோ அதுக்காக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வச்சுருந்தாங்க, நம்ம வேணும்னா ஹையர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த இடத்த நெருங்கி போயாச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் தீமில் தான் பண்ணியிருந்தாங்க. லைக் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீஸ்க்கு டெக்கரேட் பண்ணுற திங்ஸ் ஒன்று ஒன்றுக்கும் மீனிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு ஒரு தீமாக வச்சு பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த டோம் ஃபுல்லாகவே பார்த்தா எல்இடி டிஸ்பிளே மாதிரி இருக்குது. அதோட சென்டரில் வந்து ஓப்பன் டு ஸ்கை, ஸோ ஏர் சர்க்குலேஷனும் நல்லா வந்தது. ஆப்வியஸ்லி ரொம்ப குளிராக இருந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி ஷோ நடந்தது. இப்போ நீங்கள் அந்த ஷோவை கொஞ்சம் பாருங்கள்.
இந்த ஷோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னா நாங்கள் இறங்கி நிறையா பார்த்துருந்தது. அதில் ரெண்டு பார்த்து மட்டும்தான் நம்மளோட வின்டர் சிட்டி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி அந்த வின்டர் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நுழைஞ்சா இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் டெக்கரேட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்கள வச்சுட்டு எல்லோரும் போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களும் அங்கங்கே நகர்ந்து வந்து சுற்றி சுற்றி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸிபிஷனில் இருக்கும் இல்லையா ஷாப்பு, ஆனால் இது கிறிஸ்மஸ் தீம்ங்கிறதுனால அந்த கிறிஸ்மஸ் தீமோட சேர்ந்த ஷாப்பாக வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்ஸில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஆர்ட் செய்கிற மாதிரியோ இருந்தோ அந்த டேபிள் சேர்ஸை யூஸ் பண்ணிக்க, நீங்கள் கடவுள் வழியாக உள்ளே போய்க்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. வின்டர் ஹாலிடேஸ்ங்கிறதுனால நல்லாவே கூட்டமாக இருந்தது. பட் அந்த எக்ஸிபிட் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகவும் இருந்தது, நமக்கு ஒன்றும் தேவைப்படுற மாதிரியும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்தால் மட்டும் அப்படியே பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் பார்த்தா இந்த மாதிரி பொம்மையெல்லாம் தலைகீழாக தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா அந்த டப்புக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு பாலையும் உள்ளே போடணும், அது வந்து ஆனால் உள்ள விழுக மாட்டேங்குது. அதில் உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல, வெளியில ஃபாஸ்டா பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதை பண்ணால் அந்த மேல இருக்க பொம்மை நமக்கு தராங்க. ஸோ இதையே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாலா வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கேம். நம்ம ஊரில் வந்து ஜென்ரலாக அந்த ரிங்கை வச்சுட்டு உள்ளே போடுவாங்க, போட்டு அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு வேறு மாதிரி நிறையா தீம்டாக அங்கங்கே இந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். இப்போ ஆப்வியஸ்லி காட்டன் கேண்டினாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ காட்டன் கேண்டி கேட்டாங்க. அந்த ஷாப் தான் இருக்கிறதுலே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்புறம் எனி ஹவ் நாங்கள் வாங்கி தந்தே ஆகணும் இல்லையா, அதனால் வாங்கியாச்சு. வாங்கி கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ எல்லோ கலர்ல தெரியுது இல்லையா, இதை வந்து வச்சு விட்டுருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டீங்க நடந்து போயிட்டு இருந்ததுனால குழந்தைங்களுக்கு அது என்ன, அதை போய் டச் பண்ணி பார்க்கணும், அதுகிட்ட போய் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் எப்படியும் ஏதாச்சும் ஒரு ரோபோ காலியாக இருக்கும் கூட்டமாக இல்லாமல் அப்போ போய் நம்ம அதுகிட்ட பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த காலம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர், ஸோ லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு ஸ்பேஸ் இருந்தது. இங்கே லெஃப்ட் சைட்லலாம் ஃபுல்லாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருந்தது. திருப்பி ரைட் சைடும் இதே மாதிரி ஸ்டால்ஸ் இருந்தது. அங்கே அந்த மேரிகோ ரவுண்டை பார்த்தோன்னே குழந்தைங்க அதில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம கூட்டு போகிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு நடுவில் பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு கேரல் சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் என்ன அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்பாடா நமக்கு இங்கே ஒரு பையன் தான் நின்றுட்டுருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறதுனால குழந்தைங்களை இறக்கி விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறக்கி விட்டாச்சு. பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லா அந்த ரோபோட ஆப்ரேட் பண்ணி ஹாய் சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைம் புதுசாக இருந்தது. லெஃப்டாப் கார்னரில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போது மேரிகோ ரவுண்டுக்குள்ளே குழந்தைங்களை ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏற்றி விட்டாச்சு. இந்த இடத்துல ஸ்னோவி பென்குயின் தீம் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட் சைடில் பார்த்தா விளையாடுறதுக்கும் கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க, பட் நாங்கள் வந்து குழந்தைங்கள அலோவ் பண்ணலை.
நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெஸ்ட் ரூம் இருந்தது, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நடந்து முடிச்சாச்சு. நடந்ததில் நல்லா பசி வந்துருச்சு. சரி, ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ வாங்கியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த ட்ரக்குக்கு பக்கத்தில் இருக்க லெஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டேர்ன் பண்ணி போனோம் அப்படின்னா அதாங்க அந்த என்ட்ரன்ஸு. ஸோ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அதே டோம்க்கு வந்தாச்சு. அடுத்த ஷோ போய்கிட்டு இருந்தது, அவ்வளோதான் அப்படின்னு கிளம்பியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.